வணக்கம், நான் தான் சௌமியா. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 67. ஆமாம், ஸோ கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு ஒரு 33 நாள் தான் இருக்குது ஸோ டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. நேற்று வந்து வெயிட் செக் பண்ணவே மறந்துட்டேன், இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணிடுறேன். அண்ட் எப்பயும் போல் தண்ணியிலேருந்து தான் டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 1 ஹவர் வாக்கிங் முடிச்சாச்சு, ஸோ காலையில் 1 ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஸோ அவ்வளோதான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வார்ம் வாட்டர், 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதை குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நான் வந்து ஒரு க்ரீன் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 2 தோப்பு நெல்லிக்காய், 1 துண்டு அளவுக்கு இஞ்சி அண்ட் கொத்தமல்லி. கொத்தமல்லி விட அந்த கொத்தமல்லி தண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை நிறையா எடுத்துருக்கேன். நம்ம வந்து இப்போ ஹேர் கேரையும் சேர்த்து பார்க்கறதுனால இந்த ஜூஸ் வந்து ஹேருக்கும் சேர்த்து தான். அண்ட் கருவேப்பிலை சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து குறையும். நம்ம வந்து கருவேப்பிலை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து இந்த மாதிரி ஜூஸாக குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காலையில் எழுந்து ஒரு 4-5 இலையை வந்து நல்லா வாயில் போட்டு நல்லா மென்னுடுங்க. தண்ணி குடிச்சிட்டிங்கனாலும் அதுவும் நல்லது தான். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா அரைச்சி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க, வெறும் இந்த டஸ்ட் மட்டும் இருக்கிற அளவுக்கு புழிஞ்சிட்டு வெறும் சாறு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் தனியாக குடிக்கலாம், ஜூஸ் மாதிரி ஒரு 11 o'clockன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணல. இப்போதைக்கு இதை மட்டும் குடிச்ச வேண்டியதான். குடிச்சு பாரா, நல்லா இருக்கு. குடியா டேஸ்டா இருக்கு, செம்ம இனிப்பா இருக்கு. இப்ப இருக்கு ஸோ மார்னிங் வந்து இந்த ஜூஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோலாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வேறையாக உங்ககிட்ட புதுசாக காட்டணும்னு நான் வேறையாக காட்டிகிட்டே இருந்தேன்னா அப்போ இதை மறந்துட்டேன் இந்த ஜூஸையே. ஸோ திரும்ப வந்து நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை எனக்கு வந்து முடி வளரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜூஸை டெய்லியும் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக எது வேணால் புதுசாக ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்களாம் புதுசாக எதையும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, அது வேறு ஏதாவது ப்ராப்ளமில் க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு குடிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம முளைக்கட்டு வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லாவே ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா பெருசு பெருசாக வந்துடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து டெய்லியும் சாப்பிட்லாம். டெய்லியும் வந்து 100-150 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்கும், ஏன்னா நான் டெய்லி எடுத்துக்கிறதுனால கம்மியாகவே எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சு எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா ஏர் டைட்டில் போட்டு வச்சிடுறேன். ஸோ இது வந்து எனக்கு 3 டேஸ்க்கு வந்து அப்படியே நல்லாயிருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸும் அது கூட வந்து கிர்னி பழமும் எடுத்திருக்கேன். மஸ்க் மெலான்னு சொல்லுவோம்ல, ஸோ அது இதுவும் வாட்டர் கண்டென்ட் அதிகம், அதனால் நான் வந்து குட்டி குட்டி பழம் தான் இப்போ இருக்குது, அதனால் நான் 2 பழம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 2ம் தான். இப்போ தான் வந்து நம்ம பிரேக் லஞ்சுக்கு வந்து பிஃபோராக கொஞ்சம் ஊற வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து இப்போ ஊற வச்சிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் மில்லட் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து வரகு எடுத்திருக்கேன். இது வரகு, திணை, சாமை, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல, அதில் நான் ஒன்று எடுத்திருக்கேன். வரகில் 1 கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். அண்ட் அது கூடவே வந்து தோரம்பருப்பு, தூர் டால் சொல்லுவாங்களே, ஸோ அது எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் சேர்த்து 1 கப் வர அளவுக்கு எடுத்துகிட்டு அது வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிடறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் சாதம் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ எல்லா காயும் எல்லாத்தையும் இதிலே போட்டு மிஸ்பிலாபாத் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு சமைக்கிற வரைக்கும் ஊறட்டும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock, நம்ம வந்து ஒரு 12:30க்காக நம்ம வச்சுருக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஊறட்டும். அம்மா சமைக்க போகிறேன்,
காலையில ஊற வச்ச மில்லட்ஸும் துவரம்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அதுல போடுறதுக்கு காய் பாத்தீங்கன்னா தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கேரட், அதுக்கப்புறம் நூக்கல் எடுத்திருக்கேன், ஒரு கத்திரிக்காய், பீன்ஸ் இதான் எடுத்திருக்கேன். இரும்பல் வருது, ஒன்னே ஒன்றுதான், ஓடி போயிட்டு அப்படியே சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் கொடுத்துக்கலாம். குக்கர் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இதில் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு இப்போ வந்து இதை வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக இறக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து தாளிப்புலாம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும். பூண்டு போட மறந்துட்டேன், அதனால 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரைஸ் வந்து நல்லா அழகாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்காக தான் இப்போ இதை மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். விசில் ரிலீஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து எடுத்துட்டேன். நல்லா வெந்திருக்கு. இது பார்க்க கொஞ்சம் தலை தளந்தா இருக்கும், ஆறுச்சுன்னா உங்களுக்கு அந்த நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி இது சாம்பார் சாதம் மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு இதை நல்லா கொதிக்க, சிம்மிலே கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக புளி, புளி தண்ணி கொஞ்சோன்னு எடுத்துருக்கேன். அதில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கடுத்து தான் நம்ம இதில் தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளியும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம்ல, ஸோ அது நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த பக்கம் தாளிப்புக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம் ஆட் பண்ணுறேன். நல்லா பொரிய விடுங்க, கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மில்லட் ரெசிபி. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்கட்டு பாதாம் பயிரா? ஸோ லஞ்ச் எல்லாமே ஓவர். இப்போ நானும் தனியாக வெளியே உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கோம். வெயில் ஆடிட்டே இருக்கிற, செம்ம வெயிலா இருக்குன்ற, வெயில் தானே இருக்கு, யாரும் வெளியே போக கூட சொல்லு. சாரி, சொல்லுங்க சொல்லு. வெயில் ஆடாதீங்க தன்யா பாப்பா, வெயில் ஆடாது. நீ வெயில் ஆட மாட்டல, இப்ப சாப்பிடலாமா? நீங்க வந்து சாப்பிடணும், ஓகேவா? நாங்கள் வந்து அடுத்ததாக லஞ்ச் தாங்க, அது வரைக்கும் சும்மா கொஞ்சம் கிச்சனில் நின்னா வேர்த்து கொட்டுது, அதனால கொஞ்சம் வெளியே காற்று வாங்கலான்ட்டு மரத்து கீழே உட்காந்துருக்கோம். இல்லை தனியா ஒரு கப்பு செஞ்சால் நீங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது கூட வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் ஊறுகாய் எடுத்திருக்கேன், பூண்டு ஊறுகாய். வீட்டில் வந்து ப்ரான் கூட முருங்கைக்காய் போட்டு பொரியல். இது கொஞ்சம் அது கொஞ்சம் தொட்டுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் லஞ்ச். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. நான் வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து அத்திப்பழம் எடுத்துக்க போகிறேன். இந்த பழம் வந்து இப்போ சீசன்ன்றதுனாலையும் இப்போ நிறையா கிடைக்குது, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இதான் ஒரு 2-3 பழம் எடுத்துக்க போகிறேன். அந்த தண்ணி சுட வச்சுருக்கேன், தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் தண்ணி எடுத்துக்க போகிறேன்.
ஈவினிங் வந்து பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் குடிக்கலாம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததால் நான் வரும்போதே வந்து லெமன் டீ குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அது என்னன்னு தெரியல, நான் ரொம்ப இப்போ அதுக்கு அடிக்ட் ஆகிறணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடிலாம் அது குடிக்கணும்னு எனக்கு ஒரு தாட் வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அண்ட் நீங்கள் நிறையா பேர் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் ஃபுட் கிராக்கருக்கு கால் பாத வெடிப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத வெடிப்பை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பாத வெடிப்பை தேய்க்கிறதுக்குன்னு தனியாக இப்போ விற்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணும் இல்லை, பழைய ஓடெல்லாம் இருக்கும் ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஓடு இருக்கும், நீங்கள் அதை கூட தேய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கிடைக்காதவங்க இந்த மாதிரி அந்த ஃபுட்டை வந்து தேய்க்கிறதுக்குன்னு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு பழகுங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பழகுங்க, அப்போ தான் வந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக உங்கள் கால் வெடிப்பு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகும். அதில் அழுக்கு இருக்கும் பாருங்கள், அந்த வெடிப்பு கோடுலாம். ஸோ அதுக்கு அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறது, ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்யுது, அதெல்லாம் வந்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வெடிப்பு அதிகமாகும். ஏன்னா நம்ம பாடி வெயிட்டை ஃபுல்லாக நம்ம காலு தான் தாங்குது. ஸோ அப்போ இருக்கும்போது அந்த கிராக் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் உங்ககிட்ட காட்டிடுறேன். இந்த மாதிரி இது வந்து 100 ருபீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம ஒன்று வச்சுருக்கேன், அது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால இது எடுத்து. அடுத்த ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தது கழுத்துலாம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுவீங்க, ஆனால் கழுத்தை வந்து வாஷ் பண்ண மாட்டோம். அதுவும் முன்னாடி கூட வாஷ் பண்ணிடுவோம், பின்னாடிலாம் வாஷ் பண்ண மாட்டோம். நீங்கள் குளிக்கும் போது நல்லா கழுத்தை நல்லா அழுத்தி தேயுங்க. ஸோ அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டு ரிமூவ் ஆகணும். ஸோ அது எல்லாமே நம்மளோட உடம்புலேருந்து வர அழுக்கு தாங்க. ஸோ அதை நம்ம தேய்க்காமல் விட்டு விட்டு அது அப்படியே லேயராக படிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ அரிசி மாவு அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கனாலும் அது நல்லா க்யூர் ஆகும். பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் ஹோம் ரெமெடிஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது இன்ஸ்டண்ட்டாக உடனேலாம் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாது, பொறுமையாக தான் உங்களுக்கு அது வந்து க்யூர் ஆகும். எடுத்த உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது வந்து சரியாகலைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது. ஸோ பொறுமையாக அது வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ உருளைக்கிழங்குலாம் வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு அது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அது வந்து ரெகுலராக ஒரு கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சி அதை வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுகிட்டே வாங்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிளாக் மார்க் குறையும். அண்ட் இந்த டிப்ஸும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எப்பயாச்சும் நான் அதை யூஸ் பண்ணேன்னா உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேட்டதால் நான் டக்குன்னு அந்த ரெமெடிஸ் மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸோ வேறு ஏதாவது இப்போ நான் வந்து ஹேர் கேரும் வெயிட் லாஸும் சேர்த்து தான் இந்த பிளாக்ல காட்டிகிட்ருக்கேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ அடுத்து தான் நம்ம வந்து வாக்கிங் போகணும். வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டின்னர் எடுத்துக்கணும். இப்போ வந்து வாக்கிங் போய் தயவு செய், தனியாக செய், கீழே வை, ஆ செய், ம் இங்கே பாரு என்ன பண்ணுறீங்க ஏம்மா. இங்க பாரு அம்மா பாரு, அம்மா பாரு இங்க பாரு சாக்லேட். மணி கரெக்டாக 6 ஆகுது. ஸோ நான் ஈவினிங் வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:00 நடக்கலாம் அப்படின்றதுனால ஈவினிங் வந்து நடக்கலை, அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், அது ஒரு ரீசன். ஸோ அதனால் அந்த டைம் மேனேஜ் பண்ண முடியல, அதனால் நான் வாக்கிங் போகாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையும் வாக்கிங் போங்க. இப்போ சம்மர் வந்ததுனால நிறையா ஸ்வெட் ஆகும், ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து நல்லா எக்ஸசைஸும் நல்லா வாக்கிங் குட் டயட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ரெடியூஸ் ஆகும். எனக்கே ரெடியூஸ் ஆக மாட்டேன் எனக்கு தெரியவே இல்லை, அதுவே எனக்கு மைண்ட் ப்ரெஷராக வேறு இருக்குது. அண்ட் எனக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வெயிட்டை நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும், எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து என்னால் என்ன குறைய மாட்டேதேன்ற டென்ஷனே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஸோ வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம நைட் டின்னர் எடுத்துக்கலாம். டின்னருக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இது வந்து ஒரு பயிர் மொச்சக்கொட்டை மாதிரியே இருக்கும், அதில் ப்ரௌன் கலரு. ஸோ அது எடுத்திருக்கேன். அண்ட் மல்லாட்டை இதெல்லாம் மொத்தமாக இருக்குது, இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். அண்ட் மதியம் நம்ம வந்து மில்லட் ரைஸ் செஞ்சோம்ல, சாம்பார் ரைஸ், ஸோ அதிலே கொஞ்சம் மீந்து போச்சு. இதை தான் இப்போதைக்கு நான் நைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அதனால் நான் வீட்டுக்கு வரும்போதே அதெல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஸோ இப்போ இதை தான் நான் வந்து சாப்பிட போகிறேன், ரைஸ் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக மல்லாட்டையும் கொஞ்சமாக வந்து இந்த பயிரும் எடுத்துக்க போகிறேன். அண்ட் தண்ணிய ஸ்டிக் கொஞ்சம் சாப்பிடு. ஓடியா தண்ணியா
இதுதான் வந்து இன்னைக்கான டின்னர். முடிச்சு சாப்பிடு தன்யா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிடுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு மார்னிங் எழுந்தும் போது உங்க பாடி வந்து லைட் வெயிட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வயிறு ரொம்ப நேரம் புக்ஸ்ன்னு இருக்க மாதிரிலாம் இருக்காது, ஃபிளாட் ஆயிடும். அதே போல காலையில எழுந்ததும் உங்களோட பாடி ஃப்ளஷ் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு காலையில் வந்து நீங்கள் பாத்ரூம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் தான், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய். நான் நைட்டு வாக்கிங் போனேன்னா அதையும் உங்கள் கூட இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய்.